ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான குருமா ரொம்ப சிம்பிளா உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போறோம் நிறைய காய்கறிகளை போட்டு செய்வோம் ஆனா உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கும் பொழுது இதை வச்சு செய்யலாமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இதை வச்சும் ரொம்ப டேஸ்டியா செய்யலாம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம்னு செட்டன் பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தானிக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் சேர்த்துரலாம் பட்டை இல்லையா அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு பிளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துருக்கிறேன் நம்ம காரம் அடிஷனலா தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிளேவர் வந்துட்டு இப்ப ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்குங்க இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும் இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும் அவசியம் இல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துட்டா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்துக்கங்க இது சேர்ந்து உடனேவே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துல இருந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் தேவைப்பட்ட ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அதை வதக்கியாச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இந்த நேரத்துல ஒரே ஒரு தக்காளியை குட்டியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நிறைய சேர்த்துட்டீங்கன்னா குருமாக்கு நல்லா நல்லா இருக்காது அதனால ஒரு தக்காளி மட்டும் இதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு அரை மூடி தேங்காய்ல பாதி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இத தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கங்க இப்போ வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு இதை என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன் ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கணும் கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை கையால் அழுத்தி விட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி தூள் தூளாயிரும் கொஞ்சமா இப்போதைக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு திப்பி திப்பி அரைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லா நைஸா அரைச்சிக்கங்க சேர்த்துட்டு இதுல காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்திருந்தோம் பத்தலை அப்படின்னா காரத்துக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் அது ஒரு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சமுமே கம்மியா இருந்ததுனால அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும் சேர்த்தாச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் இப்போ ஒரு கொதி கொதிக்கவுமே கடலை மாவு இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை என்ன பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா குதிச்சிருச்சு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு புதினா தலை இருக்கு இல்லையா அதை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லித்தலையோட பிளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதையுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான குருமா ரெடி ஆயிருச்சு சப்பாத்திக்கு அட்டகாசமா இருக்கும் தொட்டு சாப்பிடனா கூட ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்